இன்றைய வாழ்வின் நல்வார்த்தை நாள் 29/12/2020 செவ்வாய்க்கிழமை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 34. சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். ஆம், அன்புக்குரியவர்களே, குழந்தையை குறித்த இன்றைய இறை வார்த்தைகள் இஸ்ரேலை தமக்குரிய தனி சொத்தாக தெரிந்தெடுத்தார் என்று திருப்பாடல் 135 4 வார்த்தையில் கூறப்படுகிறது. அதுபோலத்தான் சிமியோனின் வார்த்தைகள் இஸ்ரேல் மக்களின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று கூறுகிறார். கடவுளுடைய இல்லத்தில் சிமியோன் பல நாள் வாழ்ந்தவர், மெசியாவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்தவர். மெசியாவின் வருகை அவருக்கு அளப்பரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் ஆலயத்தில் அன்று அவர் மெசியாவை கண்குளிர கண்டார். அதனால்தான் தன் மனதில், ஆண்டவரே, உம் அடியானை அமைதியுடன் போகவிடும் என்றும் சொல்கிறார். பாருங்க, சிமியோனின் பக்தி, ஆவல், நம்பிக்கை, அதுவும் அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம் உள்ளத்திலும் வர வேண்டும். நாமும் பல நேரங்களில் மனமுடைந்து போகிறோம். ஆண்டவருக்கென்று நான் வாழ்கிறேனே, ஜபக்கூடம் செல்கிறேனே, ஆலயம் செல்கிறேனே, திருப்பலி காண்கிறேனே, பின் ஏன் எனக்கு இந்த சோதனை என்று பல நேரங்களில் நாம் வருந்துவதும் உண்டு. ஆனால் அவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வாக்கின்படி நம்மை கைவிடாமல் நம் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நாம் அவரின் செவி சாய்ப்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்பதே நலம். நம்பிக்கையுடன் காத்திருப்போரின் வாழ்வில்தான் ஆண்டவரின் ஆசிகள் நிரம்பி இருக்கும். நம்பிக்கையில் இழக்கும் சூழ்நிலையில் நாம் மன உறுதியுடன் ஆண்டவனுடைய பதிலுக்காக காத்திருப்போம், நன்மைகளை பெற்றிடுவோம். ஆண்டவரின் ஆசி நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்கியிருக்கும். வந்திருக்கிற மெசியாவாகிய ஆண்டவர் நம் உள்ளத்தை நம்பிக்கை என்னும் வேரால் நம்மில் துளிர்விட செய்வாராக. இந்த நாள் ஆசீரளிக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகள் விவிலிய கதைகளில் நாட்டம் கொண்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன் அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.